பொதிகை நண்பர்களுக்கு வணக்கம். யோக மரபில் நம்முடைய நெற்றி பகுதிக்கு அல்லது புருவ மத்தி போன்ற இந்த பகுதிக்கு சித்த ஆகாசம் என்று பெயர். நம்முடைய மனத்திரை அல்லது சித்தத்தின் திரை, சித்தத்தின் வெளி என்று அர்த்தம். நவீன உளவியலில் ஞாபகம், ஞாபக மறதி, ஒன்றை மீட்டெடுத்தல், மெமரி, ஞாபகத்திறன், இவை அனைத்தும் நவீன உளவியல் எப்படி பார்க்கிறது என்றால், நான்கு விதமான நம்முடைய ஞாபக சக்தி சார்ந்த விஷயங்கள் பேசப்படுகிறது. ஒன்று, நம்முடைய இந்த ஷார்ட் டேர்ம் லாங் டேர்ம் மெமரி என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை குறிப்பிட்ட காலகட்டத்திற்கு மட்டும் ஞாபகம் வைத்துவிட்டு மறந்து விடுதல். உதாரணமாக ஒரு ஃபோன் நம்பர், ஒரு 10 டிஜிட் இருக்கக்கூடிய ஒரு மொபைல் நம்பர் ஒருத்தர் ஃபோனில் நமக்கு சொல்கிறார், நமக்கு எழுதிக்கிறதுக்கு பேனாவோ பேப்பரோ கையில் இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா அதை ரெண்டாக பிரித்து ஞாபகத்துக்கு வச்சுப்போம். 30லிருந்து அதிகபட்சம் 60 நொடிகள் வரைக்கும் அந்த நம்பர் நம்மளோட மனதில் தங்கியிருக்கும். அதுக்கப்புறம் ஒரு பேப்பரில் எழுதிட்டால் மறந்து போயிடலாம். இதுதான் இப்போ வந்து பொதுவாக மூளையோட இந்த குறிப்பிட்ட காலகட்டத்திற்கு ஒன்றை தேக்கி வைத்து உடனே மறுபடியும் மீட்டு சொல்லக்கூடிய ஒரு நிலை. இரண்டாவது வந்து இந்த புறச்சூழல்கள் மூலமாக ஏற்படக்கூடிய ஒரு ஞாபகம். நான் ஒரு இடத்துக்கு போகிறேன், அந்த இடத்த ஏற்கனவே பார்த்த மாதிரி இருக்குதுன்னா அதுக்கு என்ன காரணம்னா நான் ஏற்கனவே அந்த இடத்துக்கு வந்திருப்பேன், இல்லாட்டா என்னோடய கனவுல கண்டிருப்பேன், இல்லை யாரோ ஒருத்தவங்க சொல்லியிருப்பாங்க. இது மாதிரி புறச்சூழல் மூலமாக எனக்கு வரக்கூடிய ஞாபகங்கள். அப்புறமா ஒரு விஷயத்தை நுகர்வதன் மூலமாக ஏற்படக்கூடிய ஞாபகம். ஒரு குறிப்பிட்ட கடையில் காப்பியோ டீயோ சாப்பிட்டு பழகிட்டேன் அப்படின்னா அந்த இடத்துக்கு போன உடனே அந்த காப்பியோட டேஸ்ட் என்னுடைய நாக்கில் உற்பத்தி ஆகுது. இது எல்லாமே இந்த புறச்சூழல் கொடுக்கக்கூடியதுக்கு அடுத்ததாக வரக்கூடிய ஒரு குறிப்பிட்ட அனுபவத்தின் மூலமாக இந்த புலன்கள் ஏற்படுத்தக்கூடிய ஞாபகம். அப்புறம் ரொம்ப விவிட் மெமரின்னு சொல்லக்கூடிய, இப்போ யாரோ ஒருத்தவங்க சொல்கிறாங்க நல்லா ஞாபகப்படுத்தி சொல்லு அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா நம்ம ரொம்ப ஆழத்தில் நல்லா யோசித்து ஒன்று ஞாபகப்படுத்தி ஒரு விஷயத்தை நம்ம சொல்லிடுறோம் இல்லையா, அதுதான் விமிமை. இந்த நான்கு நிலைகளாகத்தான் நவீன உளவியல் வந்து ஞாபகங்களை தொகுக்கிறது. இதில் பெரும்பாலும் இன்றைய காலகட்டத்தில் இந்த நாலுமே முழுமையாக இல்லை என்று தான் உளவியலாளர்கள் சொல்கிறார்கள். ஏனெனில் நமக்கு இந்த ஷார்ட் டேர்ம் மெமரியோட தன்மையும் ரொம்ப குறைஞ்சி போச்சு. நம்மளால் ஒரு விஷயத்தை ரொம்ப நேரத்துக்கு சஸ்டெயின் பண்ண முடியல, ஹோல்டு பண்ணி வைக்க முடியல. அதுக்கு என்ன காரணம்னா எக்ஸஸ் அமௌண்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் கன்சம்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. தொடர்ந்து நாம் தகவல்களால் நிறைக்கப்பட்டு கொண்டே இருக்கிறோம். அதனால் ஈஸியாக ஒரு விஷயத்தை மீட்டெடுக்க முடியல. ஏன்னா இந்த ஞாபகத்திறன் என்பது 3 கட்டங்களால் ஆனது. கற்றுக்கொள்ளுதல், பதிதல், அவற்றை மீட்டு எடுத்து சொல்லுதல். இது மூணும் நடக்கணும்னா ஒருவருக்கு இந்த ஆக்ஞா என்று சொல்லக்கூடிய இந்த பகுதியில் அல்லது சித்தாகாசம் என்று சொல்லக்கூடிய இந்த பகுதியில் சற்றேனும் பிராணனின் ஓட்டம் மிகச் சரியாக இருக்க வேண்டும். அவருக்கு தான் புத்தி கூர்மையும் ஒரு விஷயத்தை மீட்டெடுத்து மறுபடியும் சொல்லும் முறையும் வாய்க்கும். இல்லாதவன் என்ன ஆயிடும்னா நான் ஒரு விஷயத்தை சொல்ல வேண்டும் என்று நினைப்பேன், அதை சொல்வதற்காக எனக்கு மிகச் சரியான வார்த்தைகள் இன்னும் உருவாகி இருக்காது, பல்வேறு விஷயங்களை வேறெங்கெங்கோ தொட்டுவிட்டு மிக முக்கியமாக சொல்ல வேண்டிய ஒரு விஷயத்தை அறையும் குறையுமாக உங்களுடன் சொல்லிவிடுவேன். ஏனெனில் இந்த சித்தாகாசத்தில் பிராணன் டிஃபிஷியன்சி இருக்குது, பிராணனோட பற்றாக்குறை இருக்கிறது. அதனால் மிகச் சரியாக சென்று ஒரு மையத்தை என்னால் தொட முடியவில்லை என்று அர்த்தம். அதனால தான் குழந்தைகளுக்கு நான் ஏற்கனவே சொன்னது போல் குழந்தை ரொம்ப ஆக்ரோஷமான ஒரு குழந்தையாக இருக்கிறது. நீங்கள் கவனிக்க வேண்டியது அந்த குழந்தையுடைய மணிப்புரக சக்கரத்தையும் ஆக்ஞா சக்கரத்தையும் தான். மிக ஞாபக மறதியுடன் ஒரு விஷயத்தை கற்றலில் குறைபாடு இருக்கக்கூடிய குழந்தையாக இருந்தாலும் நீங்கள் அந்த குழந்தைக்கு கொடுக்க வேண்டியது ஆக்ஞா என்று சொல்லக்கூடிய அல்லது சித்தாகாசம் என்று சொல்லக்கூடிய நெற்றி பகுதியை அல்லது மூளைன்னு கூட வச்சுக்கலாமே, மூளை பகுதிக்கு பிராணனை செலுத்தக்கூடிய ஒரு குறிப்பிட்ட பயிற்சியைத்தான் நீங்கள் உங்கள் குழந்தைக்கு தேர்ந்தெடுத்து கொடுக்க வேண்டும். அப்போ குழந்தை கவனித்தல் என்பது இதையும் உள்ளடக்கியது தான். நாம் உணவு கொடுத்து குழந்தையை வளர்த்தல் என்பது எந்த அளவுக்கு முக்கியமோ அதற்கு இணையாகவே அந்த குழந்தையின் மணிப்பூரக சக்கரத்தையும் ஆக்ஞா சக்கரத்தையும் மிக தெளிவாகவும் அல்லது மிகச் சரியாகவும் இயக்கக்கூடிய பயிற்சிகளை நாம் அந்த குழந்தைக்கு கொடுக்க வேண்டும். இன்று நாம் உட்கார்ந்த நிலையில் கடந்த சில நாட்களாக தொடர்ந்து பயிற்சிகள் பார்த்து கொண்டே வருகிறோம். அதன் அடுத்த கட்ட நிலையான பரத்வாஜாசனம் என்று சொல்லக்கூடிய ஒரு பயிற்சியை பார்க்க இருக்கிறோம். இதுவும் ஆரம்பத்தில் இந்த பயிற்சியை வயதானவர்கள் இவ்வளவு எளிமையாக செய்துவிட முடியாது. சிலருக்கு வஜ்ராசனத்தில் அமர்வதில் பிரச்சனை இருக்கலாம். அவர்கள் இந்த பயிற்சியை முயற்சி செய்து பார்க்கலாம். ஏன்னா வஜ்ராசனத்தில் அமர்ந்து கடந்த 2 நாட்களாக நாம் பார்த்த வஜ்ராசன பயிற்சிகள் பெரியவர்களுக்கு சற்று சவாலான சிரமமான பயிற்சியாக இருக்கலாம். ஆனால் அதற்கு இணையாகவே இந்த பரத்வாஜாசனம் என்பது மிக முக்கியமான பயிற்சி. ஆகவே ஒன்று, நீங்கள் முடிந்தால் வஜ்ராசனத்தில் அமர்ந்து பரத்வாஜாசனம் என்கிற நிலைக்கு வரலாம், அல்லது நீங்கள் உட்கார்ந்த நிலையிலிருந்து கால் மடித்தும் செய்யலாம். கால் நீட்டிய நிலையில் அமர்ந்து
ஒரு காலை மடித்து இடது காலை மடித்து வலது தொடையின் உள் பகுதியில் வைத்து கொண்டு வலது காலை மடித்து இடது அதாவது வலது பக்கமாக முழுவதுமாக பின்பக்கம் திருப்பி அப்படி வைத்துக்கலாம். இப்போ உடல் வந்து சற்று நேராக இருக்கட்டும். இந்த நிலையில் மெதுவாக மூச்சை உள்ளிழுத்து கொண்டே கையை மேலே உயர்த்தி மூச்சு வெளியே செல்லும் பொழுது முழுவதுமாக முன்புறமாக குனிந்து உங்களுடைய நெற்றி அல்லது உங்களுடைய தாடை அல்லது மூக்கின் நுனி பகுதி சென்று தரையை தொடலாம். உங்களுடைய கைகள் முழுவதுமாக நீட்டிய நிலையில் இருக்க வேண்டும். மூச்சு உள்ளே வரும்போது அந்த கையோட சப்போர்ட் அந்த உதவியுடன் உடலை முழுவதுமாக உந்தி மேல் நோக்கி உயர்த்தி கைகளை கீழே போட்டு விடலாம். இது ஒரு ரவுண்டு. இந்த அரை பக்கம் முடிந்த உடனேயே நீங்கள் காலை மறுபடியும் முழுவதுமாக நீட்டி இதே போல் இடது காலை இப்போ இப்போ அவங்க ஏற்கனவே வலது பக்கம் முடிச்சிட்டாங்க, இப்போ அவங்க இடது பக்கம் பண்ண போகிறாங்க. காலை மடித்து ஒரு கால் உங்களுடைய தொடையின் பக்கவாட்டு பகுதியில் இருக்க வேண்டும், இன்னொரு கால் பின்புறமாக இருக்க வேண்டும். மெதுவாக மூச்சை உள்ளிழுத்து கை மேல் நோக்கி உயரும் போது மூச்சு வெளியே செல்லும் பொழுது முன்புறமாக குனிந்து இறுதி நிலையில் முடிந்தால் நீங்கள் மூன்று முறை மூச்சை உள்ளிழுத்து வெளியே விட்டு கொள்ளலாம். மூன்று முறை மூச்சு உள்ளிழுத்து வெளியே விட்ட பின் மெதுவாக கையின் உதவியுடன் உடலை உந்தி மேல் நோக்கி உயர்த்தி கைகளை மூச்சை வெளியே விட்ட பின் கீழே போட்டு விடலாம். இப்போ கால் முழுவதுமாக நீட்டிக்கலாம். இப்போ ஒரு ரவுண்டு தான் முடிஞ்சிருக்கு. இப்போ இது மாதிரி நீங்கள் 5 அதிகபட்சமே 7 ரவுண்டு தான் இதில் பண்ணணும். ஏன்னா இந்த பயிற்சி பெரும்பாலும் வெறும் வயிற்றில் நீங்கள் சாப்பிடாமல் இந்த பயிற்சியை பண்ணுறீங்க அப்படின்னா உடனே ஒரு பசி உண்டாக்கிடும் இந்த பயிற்சி. அதனால் 5 முறை பண்ணி முடிச்சுட்டு உங்களுக்கு தேவைப்பட்டால் ஒரு கிளாஸ் தண்ணி குடிச்சுட்டு அந்த மீதி இருக்கக்கூடிய பயிற்சியை ஒரு அரை மணி நேரம் கழித்து கூட பண்ணலாம். இப்போதைக்கு 5 அதிகபட்சம் 7 முறை இந்த பயிற்சியை செய்தால் போகிறோம். இந்த பயிற்சியில் நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, அந்த ஜடராகினி தூண்டப்படுதல் என்பது மிக முக்கியம். ஒருவருடைய பசிக்கும் அவர் சாப்பிட்ட உணவின் சாரம் இந்த உடலுக்கு சென்று சேர்வதற்கும் மிக முக்கியமான அக்னியாக ஜடராகினி உதாராகினி இரண்டு அக்னிகள் சொல்லப்படுகிறது. இந்த பயிற்சி நேரடியாக அந்த அக்னியை தூண்டக்கூடிய ஒரு பயிற்சி. மீண்டும் ஒரு பயிற்சியுடன் நாளை காலை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.